ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் குணா பேசுகிறேன். பிக் பாஸ் ஆரம்பிக்கலாமா? டூ டூன் டூ டூன் டூ டூன் பிக் பாஸ் ஆரம்பித்தாச்சு. வாங்க போகலாம் உள்ள. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஒரு வழியாக எல்லாமே வந்து நாலு டீமுக்கு வந்து கேப்டனை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அதில் நம்மால் ஜனனி ஐயர் ஜனனி வந்து கேப்டன் ஆகிட்டாங்க. அதுக்கு ஆர்மியை பாருங்கள், எத்தனை பேர் ஆர்மின்னு ஐயோ கலக்குறாங்க ஜனனி. சரி இருக்கட்டும், எல்லாம் வயசில் அப்படித்தான் இருக்கும், பார்க்கலாம் பார்க்கலாம். அடுத்தது என்ன பண்ணாங்கன்னா, உடனே அடுத்த நாள் காலையில் நைட்டு அன்றைக்கே பதினோரு மணிக்கு என்ன பண்ணாங்க, ஒரு போட்டி வச்சாங்க. நீங்கள்லாம் வந்திருக்கீங்க, யார் யார் ஃப்ரெண்டு ஆகி பழகிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு போட்டி. நீ நீ உன் ஃப்ரெண்டு இல்லையா, நான் உன் ஃப்ரெண்டு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க கூப்பிட்டு உட்கார வச்சு யாருக்கு ஃப்ரெண்டு ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அது ஒரு போட்டி, நீங்கள் ஃப்ரெண்டுங்க பழகிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வச்சாங்க. அதில் வந்து ஒருத்தர் தோக்கலக்கா தோத்தாக்கா, அவர் வந்து நம்ம ஆயிஷாவை வந்து ஆயிஷா தான் ஆயிஷாவை வந்து ஒரு இதில் நீ போடான்னு சொல்லிட்டேன், எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல, அது உனக்கு வந்து ஒப்பாரி வைக்க ஃபஸ்ட் நாளே ஆரம்பிச்சிருச்சு அழுக. அதுக்கப்புறம் வந்து அமுதவாணன் நம்ம ஜிபி முத்து கூப்பிட்டு, நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டாக இருந்துக்கோங்க, கடைசி வரைக்கும் நான் உங்களை கலாய்ப்பேன், நீங்கள் எதையும் கண்டுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாசுக்காக சொன்னார் நம்ம அமுதவாணன் ஜிபி முத்து கிட்ட. நான் நல்லா கலாய்ப்பேன் உங்களெல்லாம், நீங்கள் வந்து எதுவும் கண்டுக்காமல் நீங்கள் அழுகாமல் டென்ஷன் ஆகாமல் இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல, சரி சரிங்க நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன், நான் அமைதியாக போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜிபி முத்து சொல்ல. அதுக்கப்புறம் நம்ம ஜனனி வந்தாங்க. ஜனனி வந்தோடனே அசல் கூப்பிட்டு, நீங்கள் எங்கள் ஃப்ரெண்டாக இருங்க, நீங்கள் என்ன நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்க ஓகே நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசல் சொன்னபடி ஜனனி சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இது வந்து எல்லாத்துக்குமே கலந்து பேசி எல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் அந்த போட்டியெல்லாம் முடிஞ்சு போய் அப்புறம் நைட்டு எல்லாம் போய் தூங்கிட்டாங்க. சரி போய் தூங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். டைம் அதே 1 மணி 2 மணி ஆகி போச்சாட்டு இருக்குது நைட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கு. அப்புறம் காலையில் அப்புறம் எப்பயும் போல் எழுந்திரிச்சு காலையில் 10 மணிக்கு பாட்டு போட்டாங்க. காலையில் பாட்டு போட்டோன்னு பாட்டு என்ன பாட்டுனா, போட்டு தாக்கு அப்படின்னு ஒரு குத்துப்பாட்டு, போட்டு தாக்கு அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து டான்ஸ் ஆட ஆடிட்டு வந்து ஆடி முடிச்சு அடுத்த செகண்டே இது கவுண்டன்ஸ் ஆட ஆயிடுச்சு. ஆகணும் ஆறுனு அடித்தோடனே எல்லாம் குப்பை பறக்குமே, அதான் குப்பை டாஸ்க் இருக்குது. உடனே குப்பையெல்லாம் பறக்குது, எல்லாம் ஓடுறாங்க, தடுப்புன்னு ஓடுறாங்க. ஓடி பிடிச்சி பார்த்தா கடைசியில் நம்மால் யாரு ஜனனி போய் ஒரே அமுக்கிட்டாங்கல்ல, எல்லாம் ஒரே கைதட்டு செம்மையாக இருந்தது அந்த இது. அந்த குப்பை எல்லாம் பறந்து கிழிஞ்சு அந்த போட்டி முடிஞ்சு வச்ச மாதிரி ஆஃப் பண்ணிட்டாங்கல்ல, குப்பை பறந்தவுடனே நம்ம ரக்ஷிதா இருக்காங்க இல்லையா, அவங்க பூரா குப்பையால் விட்டாங்க. அப்போ அமுதமானன் வந்து இப்படி இல்லாமல் நடக்கணும், உனக்கு இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அமுதமானன் அவங்க பிடிச்சி ஓட்ட, அது செமையாக இருந்தது முடிக்க. அதுக்கப்புறம் வந்து கிச்சனுக்குள்ளே போயிட்டாங்க. கிச்சனுக்குள்ளே சமைக்கணும் இல்லையா, காலையில் சமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் டீம் கேப்டன் சாய் கணேஷா சாவி கணேசன் அவங்க இருந்துட்டு காலங்காத்தால இருந்து குளிக்க போகிறேன்ட்டு போயிட்டாங்க. மற்றவங்க எல்லாம் சமைச்சிட்டு இருக்காங்க, ஏன்னா அவங்க தான் கேப்டனு, அவங்களே விட்டு போட்டு போயிட்டாங்க. அப்புறம் நம்ம மகேஸ்வரியும் சாந்தி இருக்காங்களே, அடுத்த தாமரையாக போகிறவங்க நம்ம சாந்தி அந்த கெட்டப்புல வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் மகேஸ்வரிக்கு பொறுக்கலை, நீங்கள் எப்படி நாங்களாம் செஞ்சுட்டு இருக்கிறோம், நீங்கள் கேப்டனாக வந்து நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் வாட்டுக்கு குளிக்க போகிறீங்க, குளிச்சுட்டு அதே ட்ரெஸ்ஸில் நைட்டி மாதிரி இருக்குது ஒரு எல்எஸ் மாதிரி அதே போட்டு அப்படியே வர்றாங்க. மற்றவங்களாம் சொல்கிறாங்க நீங்கள் போய் ட்ரெஸ் வேணால் மாற்றிட்டு வாங்க அப்படி இல்லை, நான் காசு கட்டி நான் இப்படியே வந்து வேணால் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, மகேஸ்வரி வந்துட்டு நீங்கள் வந்து செஞ்சுருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய ஆர்குமெண்ட்டு போய் அச்சா முச்சான்னு சொல்லி பெரிய இது கான்வர்சேஷனே நிறையா போச்சு, அந்த அளவுக்கு ஆகிட்டு இருந்தது. அப்புறம் என்ன பண்ணாங்க, சரி என்ன ஒரு வழியாக நீங்கள் கரெக்டாக அந்த சாந்தி இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு, நீ இந்த மாதிரி நீ கேப்டனே நீங்கள் தான் சொல்லணும், எங்களை நீங்கள் தான் வழி நடத்தணும், நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது, நீங்கள் அது அப்படி போகிறீங்க இப்படி போன்றீங்க அப்படின்னு சொல்லி சாந்தி அவங்க அந்த அவங்ககிட்ட கேப்டன்கிட்ட சொல்ல, சரி சரினு எல்லாம் தலையாடிட்டு அடுத்த கான்வர்சேஷனுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஜிபி முத்து என்ன பண்ணார், அதுக்கப்புறம் பாத்ரூம்குள்ளே போய் உட்காந்துட்டு தனியாக தனித்தனியாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏய் என்ற ஃபோட்டோவை பாரு, ஏய் சூப்பராக இருக்குது, என் தனியாக ரெவலே வேறு அப்படின்னு சொல்லி அவரு டிக்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உடனே மகேஸ்வரி இருந்துட்டு முதல்ல வாங்க வந்து சாப்பிட்டு போங்க, இல்லாட்டி சோறு தீந்து போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, 4 டீம் இருக்கு இல்லையா, 4 டீமுக்கும் 4 பனியன்னு கலர் கலராக அல்லாதே போடுங்கடா 4 டீமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பச்சை சிவப்பு மஞ்சள் வயலட்டுன்னு 4 பேருக்கு கொடுத்துட்டாங்க. 4 பேருக்கு கொடுத்து 4 கலர் எல்லாம் பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பின்னாடி வாசகம் எழுதியிருக்கு, நம்பி வாங்க இந்த கக்கூஸ் டீமுக்கு நம்பி வாங்க சந்தோஷமா போங்க
அப்புறம் கிச்சன் டீமுக்கு வந்து பல பழக்குது அப்படின்லாம் ஒவ்வொன்றும் வாசகம்லாம் எழுதியிருக்குது. செம்மையாக போச்சு, அது ஒரு கான்வர்சேஷனோட அருமையாக பண்ணாங்க. நாலு டீமுக்கும் வந்து ஒவ்வொரு இது கொடுத்துருக்காங்க. அந்த நாலு பணியனுக்கு நாலு டீமுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு டாஸ்க்கு. அந்த டீமில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிச்சன் டீமுக்கு வந்து அருமையாக சூப்பராக சமைச்சு கொடுக்கணும். கிச்சன் டீமுக்கு என்னென்னா சமைச்சு யாராச்சும் கேட்டாங்கன்னா ஊட்டி விடணும் அவங்களுக்கு, அதுதான் டாஸ்க்கு. எல்லாம் அவங்களுக்கு யார் மனசு நோகாமல் நடந்துக்கணும், அது ஒரு டாஸ்க்கு. அப்புறம் வந்து வெசல் வாஷிங் டீம் வந்து கீழே வந்து எந்த பாத்திரமும் இருக்கக்கூடாது, ஒரு அழுக்கு அழுக்கு இருக்கக்கூடாது. அழுக்கு வந்ததுன்னா அந்த பெரிய பூத கண்ணாடி வச்சு பார்த்து அழுக்கு கண்டுபிடிப்பாங்களாமா, அது ஒரு பெரிய பூத கண்ணாடியாக கொடுத்துருக்காங்க. அழுக்குலாம் சுத்தமாக இருக்கணும், தொடச்சி வைக்கணும், எந்த ஒரு இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டாஸ்க்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த கக்கூஸ் கிளீனிங் இருக்குது இல்லையா, அவங்களுக்கு வந்து யாராச்சும் பாத்ரூம் வந்தாங்கன்னா அவங்கள ரெட் கார்ப் போட்டு தான் வந்து வரவேற்கணுமாமா. பாத்ரூம் வரைக்கும் கீழே கால் தரப்படாத அளவுக்கு போட்டு கூட்டிகிட்டு போகணுமாமா, அந்தளவுக்கு அவங்க பண்ணாங்க. கிளீனிங் டீமில் வந்து அதில் வந்து பெட்டு நீட்டாக தரையெல்லாம் வந்து நீட்டாக தொடச்சி வைக்கணும், ஒரு துளி அழுக்கு இருக்கக்கூடாது, அதுக்கே ஒரு பூத கண்ணாடி இருக்குது அதை வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு எல்லாமே நீட்டாக மடித்து வைக்கணும் அப்படின்லாம் சொல்லி அது ஒரு டாஸ்க் இருக்குது. நம்ம இவங்கெல்லாம் எடுத்து பெட்டெல்லாம் போய் மடித்து வச்சுட்டு இருந்தாங்க. நம்மளால என்ன பண்ணாங்க, போய் நம்ம ராபர்ட் மாஸ்டர் வந்துட்டு தூக்கி களைச்சி விட்டார். தூக்கி பெட்டை தூக்கி நீ மடிங்க மறுபடி இது மடிங்கடா அப்படின்னு சொல்லி களைச்சி விட்டார். அது ஒரு இது போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஜிபி முத்துக்கு ஒன்றுக்கு அவசரம், என்னால் போக விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்ல இவங்க விட மாட்டேங்கிறாங்க. நான் ரெட் கார் போட்டு தான் பண்ணுவேன், ஐயோ எனக்கு அது வரைக்கும் முடியாது, எனக்கு அவசரமாக வருது அப்படின்னு சொல்லி ஜிபி முத்து அழுகிறாரு. உடனே ராபர்ட் மாஸ்டர் வந்துட்டு தூக்கிட்டார், தூக்கிட்டு ஓடுறாரு பாத்ரூம்குள்ளே, ஓடுறாரு ரெட் கார்பை போட்டு அங்கே முன்னாடி வச்சு உள்ளே கொடுக்குறணும், பாத்ரூம்குள்ளே திறந்து அவங்களே திறந்து உள்ளே தள்ளி விட்டு அது ஒரு செமையாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது, ஜாலியாக இருந்தது. ஜிபி முத்து அழுகிறாரு, ஐயோ ஒன்று கூட விட மாட்டேங்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுகிறாரு. இந்த இதில் வந்து அமுதவானனும் அசலும் வந்து சாப்பிட மாட்டேன்றாங்க, நீங்கள் ஊட்டி விட்டால் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அடம் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். அப்போ மகேஸ்வரர் வந்துட்டு அசலுக்கு ஊட்டி, அசல் அவர் இருக்கார் இல்லையா அவருக்கு ஊட்டி விட்டுருக்காங்க, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கேட்டீங்க, நீங்கள் உங்களுக்கு ஊட்டி விட்ற அப்படின்னு சொல்லிட்டு அமுதவானன் சொல்லிச்சு நீங்கள் போய் ஊட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டேன். அப்படி அவருக்கு ஊட்டி விடும்போது ஜீப் முத்து இருந்துட்டு ஆண் வாய் திறந்து பார்க்குற, என்னடா நமக்கு கிடைக்காம போச்சு, இவங்க இப்படி ஊட்டி விட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லி சொல்ல, உடனே மகேஸ்வரி இருந்துட்டு மற்றவங்களாம் போய் ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, அமுதவானன் வந்து நனக்கு சாஞ்சிதான் ஊட்டி விடணும், அம்மா தான் ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்லி சொல்ல, அவங்க போய் அப்புறம் அம்மா கூப்பிட்டு வந்து அம்மா இங்கே வா வா இருக்குன்னு சோறு போடுன்னு சொல்லிட்டு ஒரு அவங்க பாட்டு பாட்டுதான் நான் ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, அமுதவானன் சொல்ல சரிந்தா போய் தொலை அப்படின்னு சொல்லி அவங்க ஊட்டி விட்டாங்க அமுதவானனுக்கு. பாத்திர வளர்க்கவங்களுக்கு அது ஒரு டாஸ்க் இருக்கு, பாட்டு பாடுறது, காமெடி பண்ணுறது, ரேடியோவில் என்னென்ன வைக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காரு பிக் பாஸ். அப்போ வந்து சாப்பிட்றவங்கள குசிப்படுத்துகிற மாதிரி வந்து நம்ம ஜனனி அவங்களும் இன்னொருத்தருமே வந்து அவங்க மைக்கில் பிடிச்சி மழை வர்றதா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேடியோ மாதிரி வந்து கான்வர்சேஷன் கொண்டு போனாங்க. செமையாக ஜனனி சூப்பராக பண்ணாங்க. இல்லை போட்டி நடந்துட்டு இருக்கிறப்ப நம்ம அசீம் வந்துட்டு மகேஸ்வரிட்டே எனக்கு பால் வேணும் பால் வேணும், எனக்கு பசிக்குது எனக்கு இப்பயே பால் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்ல, மகேஸ்வரி போட்டி நடந்துட்டு இருக்குது நாங்கள் எப்படி பால் கொடுக்க முடியும், நீங்களே ரெண்டு டைம் வந்து இறங்கையே செஞ்சு குடிச்சிட்டிங்க, இப்போல்லாம் வந்து கொடுக்க முடியாது பால் டீலாம் கொடுக்க முடியாது, எல்லோரும் சொல்லட்டும் எல்லாத்துக்கும் ஒரு அரை மணி நேரம் பொறுமையாக இருங்க நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சண்டை வாக்குவாதம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ரெண்டு பேர் தனியாக போய் உட்காந்துட்டு சமாதானம் ஆகி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி முடிக்கும் போது அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாரு பிக் பாஸ், நைட்டு வாங்கடா எல்லோரும் கற்றுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நாலு டீமுக்கு ஒரு ஆள் தான் வந்து மைக் கொடுத்துட்டாங்க. மைக்கில் வந்து யார் அதிகமாக கத்துறாங்களோ அவங்களுக்கு தான் பாயிண்ட் அதிகம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸு கற்று விட்டார். எல்லா ஆள் ஆளுக்கு வாழ் வாழ்ன்னு கத்த, அந்த கத்ததுலேயே வந்து ஒருத்தர் அசீம் வந்து அவர் கத்துனார், உடனே அது செட்டாக முன்னாடி கத்திட்டார், உடனே தொண்டை இதாகி போச்சு. அப்போ அடுத்தாள் வந்து கற்று சொல்ல இவங்க வந்து மறுபடியும் அதெல்லாம் வந்து பயங்கர நீ அப்படி இது பண்ணிட்ட நீ இப்படி இது பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி சண்டையிலேயே இந்த ப்ரோக்ராம் இன்றைக்கி நைட்டு முடிஞ்சு போச்சு. இந்த நாளைக்கு தான் என்ன நடக்குதுன்னு தெரியும், நாளை வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம். பாய்.